ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கிறது மாதிரி ஒரு சிக்கன் 65 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை எடுத்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோதான் தேவையான மசாலா. இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த ஊற வச்ச சிக்கனை பொரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65 தயாராயாச்சு. இந்த மாதிரி ஒரு முறையாச்சும் உங்களோட வீட்டில் சிக்கன் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.